ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இன்னைக்கு மகாநதி எபிசோடில் ஒரு சின்ன ஹிண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. என்ன அப்படின்னா, அப்கமிங் வந்து நம்மளோட காவேரியோட தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன், அதுக்கேற்ற மாதிரியே ரெண்டு லேடிஸ் வந்து காவேரிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அந்த வீட்டோட மூத்த மருமகன் சொல்கிற கழுத்துலலாம் மஞ்சள் கருப்பு அப்படின்னு கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை விஜய் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த பேச்சை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. என்ன என்னவா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் விடுங்க அப்படின்னு காவேரி எதுவுமே சொல்லிக்கலானா, ஆனால் விஜய் வந்து கேட்டிருக்காரு. இதனால தான் புள்ள இருக்கு அப்கமிங் வந்து காவேரிக்கு தாலி பிரித்து கொடுக்குற அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. காவேரியை வந்து இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ன உடனே விஜயோட அந்த மூவ் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. அதே மாதிரி காவேரியோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா நகையாக வந்து இருக்குது, கை கழுத்து அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன்லையே ஃபங்க்ஷனுக்காக வாங்கி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம விஜய் அப்கமிங் எபிசோட்காக. பாரா, ஒரு ரெண்டு பேர் வந்து காவேரியை வந்து தப்பாக பேசின உடனே நம்ம விஜய் வந்து காவேரிக்கு இவ்வளோ நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது விஜய் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஏன்னா பாட்டிக்கோ சித்திக்கோ வந்து இது தோணவே இல்லை, அந்த பிள்ளை எதுவுமே நகை இல்லாமல் இருக்கே அப்படின்னு போடணும் அப்படின்ட்டு. எங்கேஜ்மெண்ட்டுக்கு எங்கள் குடும்ப கௌரவம் தான் முக்கியம், நகையை போடணும் அப்படி இப்படின்னு சொன்னவங்க இப்போ பொண்ணு பார்க்க போகும்போது ஏன் அதை சொல்லலை அப்படின்னு தெரியலை. இந்த இடத்துல விஜய் வந்து காவேரிக்காக செய்வார் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்கமிங் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தது தான். இப்போ ஏன் நம்மளுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் வந்து கிடச்சிருச்சு. ரெண்டு லேடிஸ் வந்து பேசுகிறாங்க, அதை வந்து விஜய் கேட்குறாரு. இதனால் அப்கமிங் வந்து தாலி பிரித்து கோத்தாகணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.